ஐம் ஹீரோ ஐம் வில்லன் அப்படின்னு செம பஞ்ச் டயலாக் பேசின படம் தான் வந்து விஸ்வரூபம். அந்த படம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமல் சாரோட தான். இப்போ அதை பற்றின சின்ன நியூஸோட தான் வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகநாயகன் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு ஆல்ரெடி வந்துட்டார். மக்கள் நீதி மையம் அப்படின்னு கட்சியுமே ஆரம்பிச்சிட்டாரு. இனிமேல் அவரை பற்றி வர நியூஸ் எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் நியூஸாக தான் இருக்கும் அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சினிமா நியூஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகநாயகன் கமல் சார் வந்து அரசியலுக்கு வந்தக்கப்புறம் வந்து படங்கள் நடிக்க மாட்டார் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. ஆனால் வந்து ஆல்ரெடி வந்து விஸ்வரூபம் 2 + இந்தியன் 2 இந்த ரெண்டு படம் மட்டும் வெயிட்டிங்கில் இருக்குது. இது ரெண்டு மட்டும் தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து படங்களை நம்ம பார்க்க முடியாது. ஸோ இது ரெண்டு படங்கள் தான் வந்து அவர் திரைப்படத்தில் நடிக்கிறது கடைசியாக இருக்க போகுது. ஸோ அந்த வகையில் வந்து அவர் முதல் படமான விஸ்வரூபம் 2 இருக்கு இல்லையா, அது வந்து விஸ்வரூபம் முதல் பாக எடுக்கிறப்பே வந்து பாதி படம் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மீதி படத்தையும் முடிச்சு வச்சிட்டாரு. இப்போ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் எப்படா வரும் எப்படா வரும் நம்ம எதிர்பார்த்துருந்த நிலையில வந்து இப்போது அதை பற்றி ஒரு சூப்பரான நியூஸ் வந்திருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வரூபம் 2 படத்தோட ட்ரெய்லர் கம்மிங் சூன் அப்படின்னு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப் அட் உலகநாயகன் டியூப் அப்படிங்கிற சேனலில் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுதாமா, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் சூன் வெரி சூன் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. கன்ஃபார்ம் இந்த ட்ரெய்லர் வந்து இன்னொரு 1 வீக்குள்ளேயே வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். விஸ்வரூபம் படத்தில் வர மாதிரியே வந்து இதுலேயுமே வந்து ஒரு 3 புறா வந்து பறக்க விட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்ட் 1 சீக்குவலாக தான் பார்ட் 2 இருக்கும். அதை நம்ம எதிர்பார்க்கலாம். விஸ்வரூபம் பார்ட் 1 வந்து ரிலீஸ் ஆகிறப்ப வந்து எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சமயத்தில் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து நான் இந்த நாட்டை விட்டே போயிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம கமல் சார் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை கொடுத்தாங்க அந்த படத்துக்கு. ஸோ அதே மாதிரி விஸ்வரூபம் 2 ட்ரையல் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்தில் இருந்து அதே மாதிரி சீக்வன்ஸில் வந்து இதுலேயும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இதுலேயுமே வந்து பிரச்சனை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ பாலிடிக்ஸில் வேறு இறங்கிட்டார். ஸோ அது மூலிமா வந்து இந்த படத்தில் ஏதாச்சும் ஒரு கன் ஷாட் இருக்கிற மாதிரி செய்யணும் இல்லைனா ஏதாச்சும் ஒரு கொள்ற மாதிரி சீன் இருந்தால் கண்டிப்பாக அது கேஸ் போடுறதுக்கு ஒரு கும்பல் ரெடியாக தான் இருக்கும். ஸோ எது எப்படியோ ட்ரெயிலர் இருந்ததுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ ட்ரெயிலரை பார்க்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்களோ அதை வந்து அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. வணக்கம். நீங்கள் ஆல்ரெடி வீடியோ டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் போகலாம். இருக்கீங்களா? அப்போ நீங்கள் நம்ம வியூவரு இன்னைய வியூவராக இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.